எனக்கு சந்தோஷம். ஆனா போட்டு போட்டு பார்த்து என்ன போச்சு? சொந்த மான் போச்சு. சொந்த மான் போச்சு. மான் தான் போச்சா? ஏன்னா நான் எங்க ஊரும் ஜல்லிக்கட்டு மாடன அணிஞ்சேன். இந்த பிள்ளை என் கூட சேர்ந்து அணிஞ்சது மாடன. நான் ஜல்லிக்கட்டு முடிந்தா உங்களுக்கு நான் வந்து நேருக்கு நேரம் ரொம்ப பிடிச்சி அடைச்சிருவேன். அப்படியா? ஆமா, இந்த பிள்ளை பெண்மான என்ன
சன்னியாசிக்கு உண்டு. நம்ம இனத்தவர் நம்ம குலத்தவர் மானை துரத்திட்டு வந்திருக்கிறார். நான் மானு வந்தேன் எத்தியவர் சொன்னேன், ஆனா அந்த நாள் கேட்கல. மான் இங்கதான் வந்திருக்கு, உள்ள பூந்திருக்கு, சோலைக்குள்ள பூந்துருச்சுட்டாரு. நல்ல வேலை வேற மாத்தி சொல்லாம சோலைக்குள்ள பூந்துருச்சுட்டாரு. நான் என்ன சொன்னேன், வரல வரேன் சொன்னேன். ஆனா என் தங்கச்சி விவரமான புள்ள பரம்பரை நிக்குது, அவர் வந்த உடனே நீ கேளு விசாரின்னு சொல்லிட்டேன். வந்துட்டாரு, இவரு தான் அந்த வேறுவரு. நீ விசாரிமா ஐந்து சமயமும் அறுபது குறவும் எழுபது சுழல்களாகி என் திசையும் வரவ எங்கும் புகழ் போட்ட தங்க தமிழகத்திலே வேலின் மலையின் சாரலிலே மானை தேடி வந்திருக்கும் எழுவரே வாழ்கள் வணக்கம். அது மட்டுமல்ல, வந்தாரை வாருங்கள் வரவேற்பது நமது பண்பு. ஆகவே தங்கள் உடை நடை பாவனையை பார்த்தால் எங்கள் இனத்தவரை போல் தெரிகிறீர்கள். அதனால நீங்க யாரு, எங்க வந்தீங்க, எதை தேடி வந்தீங்க, எதற்காக வந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் விரிவா எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா செப்புப்பா. ஐயோ கதங்க, நான் வா எங்கிருந்து வந்த